ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம மொபைலில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எல்லாமே நம்மளுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து தான் சைன் அப் பண்ணியிருப்போம். என்ன இமெயில் ஐடி நம்ம மொபைலில் போட்டிருக்கோமோ அந்த இமெயில் ஐடி தான் கொடுத்து சைன் அப் பண்ணியிருப்போம். ஒரு சில சமயங்கள் என்ன ஆகும், நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷனில் என்ன இமெயில் ஐடி இல்லை என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோம் இல்லை சைன் அப் பண்ணோம் அப்படின்ற டீடைல்ஸ் நமக்கே மறந்து போயிடும். ஏன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மறந்து போயிடுச்சு அப்படின்னா அது என்ன இமெயில் ஐடி கொடுத்து அல்லது என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணோம் அப்படின்ற டீடைல்ஸை நம்ம மொபைலுக்கு உள்ளாலே இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதனால பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். அது எப்படின்றது இப்ப பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆல் சர்வீசஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ண உடனே ஆட்ஸ், ஆட்டோஃபில், பேக்கப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் ஆட்டோஃபில் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளால போகணும். இதில் ஆட்டோஃபில் வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளால வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு மூணாவது ஆப்ஷன் இருக்கும், அந்த மூணாவது ஆப்ஷனுக்கு உள்ளால போங்க. உள்ளால போனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். எந்தெந்த அப்ளிகேஷனில் இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமோ அந்தந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது, அதே மாதிரி ஃபேஸ்புக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த மொபைல் அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது எந்த இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணேன் இல்லை என்ன பாஸ்வேர்டு அதுக்கு போட்டேன் அப்படின்றது எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன், கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம், அதுக்கு பக்கத்தில் கீழே இருக்கிறது வந்து பாஸ்வேர்டு. ஸோ இந்த ஐ பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த ஐ பட்டனை இந்த மாதிரி ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், என்ன பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருக்கோமோ இன்ஸ்டாகிராமில் அந்த இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டு நமக்கு வந்து வியூ ஆயிடும். புரிஞ்சிடுச்சா? இது வந்து இன்ஸ்டாகிராம்ல யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்டு. இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் இங்கே இருக்கும். எந்தெந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை இந்த மாதிரி கிளிக் பண்ணா போதும், அதோட யூசர் நேம் அதோட பாஸ்வேர்டு வரும். ஸோ இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணால் அதோட பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும், எப்படி சேவ் ஆகி இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன்லையுமே முதல்ல பாஸ்வேர்டு அல்லது யூசர் நேம் கொடுத்து சைன் அப் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஃபில், நாம ஃபில் பண்ணுற பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் இந்த மொபைலில் சேவ் பண்ணவான்னு முதல்ல மொபைல் ஒரு பாப்அப் பட்டன்ல கேட்கும். அது நம்ம ஓகே கொடுத்தா மட்டும்தான் இப்ப நாம பார்த்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன்ல சேவ் ஆயிருக்கும். ஒருவேளை சில பேர் அப்படி ஆட்டோஃபில்ல சேவ் பண்ணவான் பாப்அப் பட்டன் வரும்போது கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணியிருந்தா இந்த மாதிரி அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மொபைலுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. ஆட்டோஃபில் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஆட்டோஃபில் ஆப்ஷன் வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷன்ல போய் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.